வெல்கம் டு கிராப்ஸ் கடன். நான் கௌதம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குருத்தல்கள் அப்படின்னா என்ன, இதோட பாதிப்பு என்ன, இதை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. தெரியும் குருத்தர்கள் அப்படிங்கிறது, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சாம்பிள் வீடியோ பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி குருத்த கையிலேருந்து இழுத்தாவே குருத்து தனியாக வந்துடும். இதுதான் குருத்தல்கள் அப்படிங்கிறது. இந்த குருத்து பின்னாடி வர்ற சாம்பிள் வீடியோவை பாருங்கள். அதில் வந்து கீழே தண்டு பகுதி வரைக்கும் மண் மூடி இருக்கு. அந்த மண்ணை செத்தி விட்டுட்டோ இல்லை அள்ளி போட்டுட்டோ பக்கத்துலேருந்து மேல் மண்ணை போட்டு மண்ணை மூடுறது மூலமாக குருத்தல்கள் வர்றதை தடுக்கலாம். அதாவது கண்ணுக்கு, கண்ணோட வேருக்கு ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருக்கணும். மண் வந்து மேலே ஓரளவுக்கு ஹார்ட் பான் மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு பொலப்பொலன்னு இருந்தால் மட்டும்தான் கண்ணோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். கண் நடவு செஞ்சு 1-3 வருஷம் அது வரைக்கும் இந்த குருத்தல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது. இது எப்போலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கண்ணை நடவு பண்ணும்போதே கண்ணை தவறான முறையில் நடவு செய்கிறது மூலமாக இந்த குருத்தல்கள் வர மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. நம்ம கிராப்ஸ் சேனலோட ஃபஸ்ட் வீடியோவான தென்னை நடவு முறையை பார்த்தீங்கன்னா, அதில் எப்படி தென்னை மரத்தை ஃபஸ்ட்டு நடவு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்போம். இந்த வீடியோவை பாருங்கள். கண் வந்து ஃபுல்லாக தண்ணியிலே நனைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கண் இருக்கவே கூடாது. இதனால தான் குருத்தல்கள் வர்றதுக்கான மெயின் ரீசன். இந்த கண்ணை பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த கண் வந்து குருத்தல்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேங்காவோட நுனி வரைக்கும் தான் நம்ம மூடணும். இந்த தண்டு பகுதி வரைக்கும் போட்டு மூடக்கூடாது மணலை வச்சு. இதனால் கண்ணுக்கு மூச்சு திணறல் வரும். கண் நடவு செஞ்சு ஒரு ஃபஸ்ட்டு தடவை மட்டும் 50-60 லிட்டர் வரைக்கும் தண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கண்ணுக்கு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி கொடுத்தாலே போதுமானது. காய விட்டு தான் தண்ணியை கொடுக்கணுமே. இதை கெமிக்கல் மெத்தடில் கண்ட்ரோல் பண்ணலாம். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, 2 ml மோனோக்ரோடோபாஸ், 1 gram COC பவுடர், 1 gram அசாக்டின் எடுக்காத வேப்பெண்ணெய், அதாவது ஒரிஜினல் வேப்பெண்ணெய் அப்படின்னு கடையில் கேட்ட தருவாங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 1 liter தண்ணியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்ணோட குருத்தில் ஊற்றுறது மூலமாக தடுக்கலாம். இதை வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடியே கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா, இதே மெத்தடை 13 லிட்டருக்கு ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்த கண்ணுக்கும் ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக இதை தடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சாம்பிள் வீடியோவில் பார்த்த மாதிரி கூத்து கையோடு வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? இதுவே 3 மாதத்தில் தானாகவே வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வளரும்போது இந்த ஆட்டு கொம்பு மாதிரி சைடில் குருத்து போயிடும். அது வந்து கட்டை குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இதே மாதிரி டிசீஸ் தான். அது வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் குருத்து கையோடு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஷார்ப்பான கத்தியை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து குருத்தை வந்து இன்க்ளைண்டாக, அதாவது சாய்வலாக வெட்டினதுக்கப்புறம் மேலே ஒரு கவரை போட்டு மூடி வச்சுருங்க. அதாவது தண்ணி படாமல் மேலே கவரை போட்டு மூடினதுக்கப்புறம் குருத்து வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 3 மாதத்துக்குள்ளே இது வளர்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அப்படி வளரலைன்னா நீங்கள் புதுசாக பக்கத்துலேயே ஒரு 2 அடி பக்கத்தில் ஒரு பழுது கன்று போடுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.